Hello friends, welcome back to ME Madras Cooking with Hemlata Vinod Kumar. Ellarkum vanakkam. Innikku namma channel la masal vadai mor kulambu eppadi seiyradhu nu paakkalaanga. Ippo first namma vadaiki maavu oora vechidlaanga. Paarenga indha glass la na oru 150 gram kadala paruppu eduthirken. Ippo idha vandha namma thanni oothi oora vechidlaam. இது கூடவே ஒரு 6 பல்லு பூண்டு 2 காஞ்ச மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை 1 டீஸ்பூன் சோம்பு இது வந்து ஒரு 1 hour நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ இன்னொரு பாத்திரத்துல நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன் இது வந்து மோர் குழம்புக்கு பாருங்க நான் இந்த கரண்டில இந்த அளவுக்கு நான் தோரம் பருப்பு எடுத்துர்க்கேன் இப்போ இத வந்து ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் கடலை பருப்பு நல்லா ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறின உடனே நான் வந்து மிக்ஸில போட்டு இப்ப நான் அரைச்சுக்க போறேன் தண்ணி சேக்காம நல்லா திக்கா அரைச்சுக்கணும்ங்க இப்போ இந்த மாதிரி சோம்பெல்லாம் மேல இருந்ததுனா அது ஒரு வடிகட்டறதுல வடிகட்டிட்டு நீங்க வந்து அந்த சோம்பெல்லாம் சேர்த்து அரைச்சிடுங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பாருங்க இந்த மாதிரி ஒண்ணும் பாதியா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸா இருக்க கூடாது வடைக்கு நல்லா இருக்காது அப்புறம் ஒண்ணும் பதியமா அரைச்சாதான் வடை ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி பொடியா கட் பண்ண வெங்காயம் நான் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன் பொடியா கட் பண்ணி இது நல்லா நம்ம பிசைஞ்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க இப்போ இதல வந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து வடை வந்து எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க அந்த சைஸ்ல எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்னதா எடுத்துர்க்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு நான் இந்த மாதிரி லேசா அழுத்தி விட்டீங்கனா போதும் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து கடாயில கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன் வடைக்காக ரொம்ப எண்ணெய் வந்து ரொம்ப சூடாவா இருக்க கூடாது சூடு இல்லாம இருக்க கூடாது கரெகட்டான ஹீட்ல வச்சிட்டு ஒரு ஒரு வடையா நம்ம இதல சேர்த்துறலாம் வடைய வந்து போட்டவனே திருப்பி விடாதீங்க உடைஞ்சிரும் நீங்க அந்த மாதிரி திருப்பி விட்டீங்கனா கொஞ்சம் நல்ல செவுந்து வரும்போது அப்ப வந்து திருப்பி விடுங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கலர் சேஞ்ச் ஆன உடனே இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு வந்துட்டு உளுந்த வடை கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா உளுந்த வடை விட மசால் வடை நல்லா டேஸ்டா இருக்கும் பாருங்க வடை பாருங்க நல்லா செவுந்துருச்சு நல்லா இந்த மாதிரி பிரவுனா வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா சூப்பரா செவுந்துருக்கு பாருங்க இப்போ இத நம்ம எடுத்து வச்சிரலாம் இப்போ மோர் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிரலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம்ல தோரம் பருப்பு அந்த தோரம் பருப்பியே அதல சேர்த்துறலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்க போறோம் இந்த கடலை பருப்பு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமா சேர்த்துட்டு இது நல்லா மழைய அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மோர் குழம்பு தாளிச்சிரலாம் ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இதை நல்லா பொறிட்டோங்க பாருங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இதுலேயே ஏன்னா நம்ம வந்து தோரம் பருப்பு வந்து கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வரும் அதனால் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நான் வந்து ஒரு 250 கிராம் தயிர் எடுத்துக்கோங்க தயிர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கரைச்சிக்கலாங்க இது கட்டி கட்டியாக வந்துடும் சொல்லிட்டு பயப்படாதீங்க ஈஸியாகவே இது நல்லாவே கரைஞ்சிரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே
நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வந்து இந்த லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும், மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லேசாக கொதி வருது பாருங்கள். லேசாக கொதி வரும்போதே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக ஒரு ரெண்டு கொதி எழும்பும் போதே நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க மசால் வடையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 10 minutes நல்லா இது ஊறின உடனே நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மோர்க்குழம்பு வந்து சாப்பாட்டு கூட ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.